Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல ரெசிபி எதுமே பார்க்க போறது இல்ல. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஸ்டெஃபி நீங்க வந்து எப்படி காய் எல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்றீங்க அப்படினு கேட்டிருந்தீங்க. நான் வந்து ப்ரோ எல்லாம் கிடையாது. நான் எப்படி கட் பண்றேன் அப்படிங்கறதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்க ஏதாச்சும் ஃபுட் processor யூஸ் பண்றீங்களா அப்படினு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது ரெண்டே தான். ஒரு கத்தி அப்புறமா ஒரு சாப்பிங் போர்ட் அவ்வளவுதான். இப்போ எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கத்தி வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கணும். நான் வந்து இந்த அரும்பு மாதிரி இருக்குல அந்த மாதிரி கத்தி எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் மேலையும் கீழையும் லைட்டா கட் பண்ணிட்டு வெங்காயத்தோட தோலை நீக்கினதுக்கு அப்புறமா ரெண்டா வெட்டி வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா இத வந்து எவ்ளோ க்ளோஸா எவ்ளோ பக்கத்துல கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்க ஈஸியா தான் இருக்கும். இந்த மாதிரி நீல நீலமா கட் பண்றதெல்லாம் வந்து குழம்புக்கு நல்லா இருக்கும். chicken குழம்பு அந்த மாதிரி நான் வெஜ் குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்னதா கட் பண்றதும் இதெல்லாம் சேர்த்து வச்சிட்டு ரொம்ப பக்கத்துலயே கட் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணா ரொம்ப சின்ன சின்னதா வரும். சின்ன சின்னதா கட் பண்ற வெங்காயம் வந்து சாட்டே பண்றதுக்கு வறுவல் எல்லாம் பண்ணுவோம்ல அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பீஸோட அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா ஒட்டிட்டு இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி. அடுத்து வந்து கேரட்டை நீல நீலமா இப்படி கட் பண்றது ஒரே சைஸ்லன்னு பார்க்கலாம். இது வந்து நூடுல்ஸ் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா கேரட்டை ரெண்டா கட் பண்ணிட்டு அது சின்ன சின்னதா கட் பண்ணணும். இந்த மாதிரி நீல நீலமா வந்திருக்குல இத வந்து மறுபடியும் சின்ன சின்னதா நீல நீலமா கட் பண்ணனும். இப்படி கட் பண்ணா சீக்கிரமா வேகவும் செய்யும், பார்க்கிறதுக்கும் அழகா இருக்கும். நூடுல்ஸ்ல எல்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பீஸா வேணும் அப்படினா சின்ன சின்ன ஸ்லைஸா வெட்டினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்லைஸை ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு சின்னதா வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வெட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டினதுக்கு அப்புறமா இத சேர்த்து வச்சு நம்ம கட் பண்ண வேண்டியதுதான். அவ்வளவுதான். எனக்கு தெரியும் இது கொஞ்சம் டைம் ஆகும் தான், ஆனா பார்க்கிறதுக்கு அப்படியே யூனிஃபார்மா இருக்கும், ஒரே சைஸ்ல இருக்கும். இந்த மாதிரி இத கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது குடைமிளகாய். அது வந்து எப்படி ஒரே சைஸ்ல கட் பண்றது நான் காமிக்கிறேன். இது வந்து நூடுல்ஸ்க்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி நீல நீலமா கட் பண்றது. ஃபர்ஸ்ட் வந்து வாஷ் பண்ணிட்டு மேலையும் கீழையும் கொஞ்சம் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மேலே கீழே எல்லாம் வேஸ்ட் கிடையாது. அதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வேறு டிஷ்க்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது இருக்கட்டும், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அப்புறமா இதை வந்து நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு சின்ன சின்னதாக லைன் லைனாக போட்டுட்டிங்கன்னா அழகாக வரும். நூடுல்ஸ்க்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க ஒரே சமமா வந்திருக்குல. அதே மாதிரி நம்ம மேலேந்து எடுத்தோம்ல அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இப்படி நம்ம கட் பண்ணிட்டோம்னா ரொம்ப அழகா சின்ன சின்னதாக வரும். பாருங்க எவ்வளோ அழகா சின்ன சின்னதாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு. அதை வந்து உங்களால் இடிக்க முடியல அப்படின்னா நம்ம சின்ன சின்னதாக வெட்டியும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பல் பூண்டு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம நீளமாக கட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த சைடில் மாற்றிட்டு ரொம்ப சின்ன சின்னதாக நம்ம சாப் பண்ணணும். அதே மாதிரி இஞ்சியும் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக அதே மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பராக வந்துடும். இது வந்து ரொம்ப பேசிக் தான், எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நீங்கள் கேட்டதுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸில் வந்து ரொம்ப வேகமாக நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுவை ரம்புகள் மலரட்டும்.